அமெரிக்காவில் H1B விண்ணப்பதாரர்களை கணினி மூலம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து விசா வழங்கும் நடைமுறையை ரத்து செய்ய அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க தேசிய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் H1B விசாவிற்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கும் முறையை ரத்து செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலாக விண்ணப்பதாரர்கள் பெறும் வருடாந்திர ஊதியத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு விசா வழங்கும் முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டு பணியாளர்கள் வருவதால் அமெரிக்க பணியாளர்கள் பாதிக்கப்படும் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று அந்நாடு எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய நடைமுறையை கொண்ட விண்ணப்பதாரர்கள் H1B பணியாளர்கள் அமெரிக்க பணியாளர்கள் ஆகிய மூன்று தரப்பினரின் நலன்களையும் சமன் செய்யும் வகையில் முன்னுரிமைகள் அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை மாற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இன்னும் 30 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.